தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கம் நாணுங்கள் ராகுல் இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உலக அளவில் பணக்கார கோயில்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த பத்மநாப சுவாமி கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அப்படி இந்த பத்மநாப சுவாமி கோயிலோட கடைசி அறையை அதாவது ஆறாவது அறையை திறந்தால் இந்த உலகமே அழியும் அபாயம் ஏற்படும் அப்படின்னு இப்போ வரைக்குமே நம்பப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அது மட்டும் இல்லாமல் பத்மநாப சுவாமி கோயில் கடைசி அறையில் புதைந்துள்ள மர்மங்கள் என்ன இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட அறைகளில் உள்ள தங்க பொக்கிஷத்தின் மதிப்பு எவ்வளவு என்பது பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் இந்த பத்மநாப சாமி கோயில்ல புதைந்திருக்கும் மர்மங்களும் ரகசியங்களும் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் எப்பப்பெல்லாம் கண்டினியூஸாக வீடியோஸ் போடணும் அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை வந்து சேரும் சரி ஓகே வீடியோக்குள்ளே போகலாமா உலகின் உள்ள பணக்கார ஆலயங்களில் ஒன்றான கேரளாவில் தலைநகராக திருவனந்தபுரத்தில் உள்ள பத்மநாப சுவாமி கோயில் விளங்குகிறது இந்த கோவிலில் ஆறு ரகசிய அறைகள் பூட்டப்பட்டு இருந்தன அதில் இருந்து பிரமிக்க வைக்கும் தங்கம் வைர நகைகள் சிலைகள் இருந்தன அந்த கோயில் மற்றும் அதன் ரகசிய அறையில் சிறப்பம்சங்கள் என்ன என்பதை பற்றி இப்போ நாம் பார்ப்போம் தீரங்கம் திருவள்ளூர் போல பள்ளிக்கொண்ட கோலத்தில் காட்சி தருபவர் பத்மநாப சுவாமி பிரம்மாண்ட உருவத்தில் பள்ளி கொண்டிருக்கும் சுவாமியை மூன்று வாசல் வழியாக பார்க்க தலை மார்பு கால் பகுதியை பார்க்கும் வண்ணம் கோயில் கருவறை அமைந்துள்ளது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக இருக்கும் இந்த கோயில் இருநூத்தி அறுபது ஆண்டுகளுக்கு முன் புனரமைத்து கும்பாபிஷேகம் செய்யப்பட்டதாக குறிப்புகள் தெரிவிக்கின்றன இந்த கோயில் திருவாங்கூர் சமஸ்தான குடும்பத்தினரின் பரம்பரை பரம்பரையாக நிர்வகித்து வந்தனர் கேரளாவில் தலைநகரான திருவனந்தபுரம் விஷ்ணு பெயரால் பெயரிடப்பட்டது அதாவது அனந்த நகரம் நித்திய இறைவனின் நகரம் பத்மநாப என்று அழைக்கப்படும் இந்த கோயிலின் முதன்மை தெய்வமான விஷ்ணுவின் தொப்புளிலிருந்து பூக்கும் தாமரையின் மீது அமர்ந்திருக்கும் படைக்கும் கடவுளான பிரம்மாவின் தோற்றத்தை கொண்டுள்ளது எனவே பத்மநாப என்ற பெயர் இதில் பத்மா என்பது தாமரையையும் நாப என்றால் தொப்புள் என்றும் சுவாமி இறைவன் என்றும் பொருள் இங்கே பத்மநாப ஒரு சாய்ந்த அனந்த சயனம் அதாவது நித்திய தூக்கத்தின் நிலையில் இருப்பார் ஆதிசேஷ ஐந்து தலை பாம்பு கொண்ட பாம்பு படுக்கையில் சயனம் கொண்டிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு இந்த கோயிலில் ஆறு ரகசிய அறைகள் இருப்பதாக கோயில் நிர்வாகம் கண்டுபிடித்தது இதை திறக்க உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இதையடுத்து கோயில் ரகசிய அறைகள் திறக்க உத்தரவிடப்பட்டது கோயிலில் உள்ள ஏ பி சி டி இஎஃப் என ஆறு ரகசிய அறைகளும் முதலில் ஏ பி சி ஆகிய மூன்று அறைகள் திறக்கப்பட்டன அதில் சி அறையில் கழுத்து குடம் இருபது கைப்பிடியும் கூடிய தங்க குடம் ஒன்று தங்க எழுத்தாணி ஒன்று சிறிய தங்க குடங்கள் முன்னூற்றி நாற்பது வெள்ளி விளக்குகள் முப்பது சிவன் நாகர் சிலைகள் முப்பது பால் கிண்டி பல தங்க மோதிரங்கள் வளையல்கள் நெற்றிச்சுட்டி என ஏராளமான பொருட்கள் கிடைத்தன எடுக்க எடுக்க நகைகள் பாத்திரங்கள் என வந்து கொண்டே இருந்தன அதில் இருப்பவை ஒவ்வொன்றாக திறந்து அதில் இருந்த தங்கம் வைரம் சிலைகள் இயந்திர தராசில் எடை போட்டதில் ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடிக்கும் அதிகமான மதிப்பு இருக்கும் என மதிப்பீட்டனர் அதேபோல் ஒவ்வொரு அறையிலும் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான தங்கம் வைரம் வைடூரியம் தங்க பாத்திரங்கள் தங்க சுவாமி சிலைகள் என ஏராளமானவை கிடைத்தன இதன் மதிப்பு ஒட்டுமொத்தமாக ஒரு லட்சம் கோடிக்கும் அதிகம் என கணக்கிடப்பட்டுள்ளது இக்கோயிலில் நம்மாழ்வாரின் பாடல்கள் பத்தாவது நூற்றாண்டிலேயே இருப்பதற்கான சான்றுகள் உள்ளன அப்போதுதான் இந்த அதிர்ச்சி தகவல் வெளியாயின அதாவது கடைசி அறையில் கிடைக்கப் போகும் மொத்த மதிப்பு இந்த நான்கு அறையில் இதுவரை கிடைத்ததை விட பால மடங்காகும் சேம்பர் டி என அழைக்கப்படும் மர்ம அறை மற்ற அறைகளைப் போல் அல்லாது பத்மநாப சுவாமியின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதாக கூறப்படுகிறது பக்தியின் ஊற்றாக உள்ள இந்த கோயிலில் பல ரகசியங்களும் புதைந்து கிடக்கின்றன கோயிலில் ஏராளமான ரகசிய அறைகளில் விலை மதிப்பில்லாத பொக்கிஷங்கள் புதைந்து கிடப்பதாக கூறப்படுகிறது கோயிலை சுற்றி பல கதைகள் செவி செய்திகள் உலவுகின்றன கோயிலில் பொக்கிஷங்களை நாகங்கள் பாதுகாப்பதாக சொல்லப்படுகிறது அதே போல் ஒருமுறை பொக்கிஷ அறையை திறக்கும் போது அங்கு கடலின் சப்தம் கேட்டதால் அச்சமடைந்து மூடிவிட்டதாகவும் செவி வழி செய்திகள் உலவுகின்றன இந்த மர்ம அறை திறக்கப்பட்டால் தீய நிகழ்வுகள் நேரிடும் என்றும் பேரிடர்கள் நடக்கும் என்றும் உலகம் அழியும் என பத்மநாபசாமி பக்தர்கள் திடகாத்திரமாக நம்புகின்றனர் இதனால் தான் திறக்க மறுக்கின்றனர் அவர்கள் இந்நிலையில் கோயில் நிர்வாகம் தொடர்பான வழக்கை விசாரிக்க கேரள உயர்நீதிமன்றம் கோயிலின் நிர்வாகம் மற்றும் அதன் சொத்துக்கள் கேரள அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தேவசம்போட்டுக்கு கீழ் கொண்டு வரப்படும் என இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஜனவரி முப்பதாம் தேதி தீர்ப்பு வழங்கியது இந்த தீர்ப்புக்கு எதிராக மன்னர் குடும்பம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது இந்த மனுக்கள் அனைத்தும் ஒன்றாக இணைக்கப்பட்டு உச்ச விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் மன்னர் குடும்பத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது காணாமல் போன கோயில் பொக்கிஷங்களின் நிலை என்ன ஆறாவது கருவூலம் திறக்கப்படுமா அதில் உள்ள பொக்கிஷங்களின் மதிப்பு என்ன என்பன போன்ற கேள்விகளுக்கு சிறப்பு குழுவும் மன்னர் குழுமமும் எடுக்கும் முடிவில் பதில் கிடைக்கும் என்ன நண்பர்களே இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுத்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போல் சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கட்டாயமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க இது போல் வேறு எந்த டாபிக் பற்றியாச்சும் நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் என்னெச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை வந்து நான் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ராகுல் நன்றி வணக்கம்